பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு போல. உடனே அங்கே பார்க்க போயிருந்தா. ஓ, அங்கே பார்க்க போன இடத்துல அவங்க வீட்டில் யாருமே இல்லை போல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருக்கா. விட்டுட்டு உடனே வந்துடுன்னு தான் சொன்னேன். அவங்க வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற வரைக்கும் கூட வந்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். அதனால தான் லேட் ஆகிருக்கு போல. சரி சரி மாமா, அக்கா வந்ததும் பொறுமை மாமா. அவள் 11 மணிக்கு மேலே வந்தான்னு வச்சுக்க. நீங்கள் எப்படி பச பிடிச்சி ஊர் வச்சிருவீங்க? அவட்ட நான் சொல்லிக்கிறேப்பா, நீங்கள் கிளம்புங்கப்பா, நேரமாச்சு. ஆமாம் நீ, அப்புறமா பஸ்ஸெல்லாம் இருக்காது. இப்பயே ஏறினாதான் நீங்கள் கரெக்டாக 6-7 மணிக்கு போய் சேருவீ. அண்ணே, அப்புறமா அண்ணி வந்தோன்னு கூட போய்க்கலாம்ல. இல்லை, கிளம்பி வந்து நின்றுட்டு அப்புறம் நான் அப்புறம் போய்க்கலாங்கிற. இல்லை கதிர, இந்திரா செலவு வச்சுக்க. அண்ணே என்னண்ணே அது புரியா? நீ எதுக்கு இவ்வளவு பணம் என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்ல சென்னையில எல்லாம் விலை ஜாஸ்தி அன்னைக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா அங்க போய் செலவு பண்ணணும் என்ன ஒண்ணு நீ சும்மா வாங்கிக்கோனே ஜீவா நம்ம போனோம் இதுல பாதி கூட தர மாட்டாங்க இல்ல ஆமா நீ பாத்தியாக்கும் சும்மா இருக்கு எனக்கு போன் பண்ணி சொல்ற அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் உனக்கு தான் ஏடிஎம் நம்பர் தெரியுமே இல்ல கையில நீ நிறைய பணம் வச்சுக்க வேணாமே பார்த்தேன் இதுவே வேணாம் அதிகங்கிறேன், இன்னும் வேற போட்டு விட்றேன். ரெண்டு நாள் அங்கே எவ்வளோ செலவாயிட போகுது? ஏய் வச்சுக்கடா, அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடு. டேய் காசை மொதல் உள்ள வீடா. முருகா அக்கா, பசங்களுக்கு கொஞ்சம் விபூதி பூசி விடுப்பா. ஆ சரிக்கா. டேய் கண்ணா, போய் எடுத்துட்டு வா போ. ம், சரிம்மா. பார்த்து போகணுமா? முல்லை அம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. புது ஊர் என்ன? சரிம்மா. அப்பப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் என்ன? சரியா? சரிம்மா. அத்தை கதிர் தான் கூட போறியல்ல, ஏன் பயந்துக்கிட்டு? நல்லபடியா பாத்துக்குவான். மாப்ள நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும் மாப்ள. இந்தாமா. அப்பா ஐமா, இந்தாங்க மாப்ள. தீர்க்காசர் நல்லா இருடா, நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் மாப்ள, நல்லா இருப்பீங்க. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா, பத்திரமா போயிட்டு வரணும் இல்ல. அக்கா ஆசீர்வாதம் கூட. அத்தை நல்லா இருமா, நல்லா இரு, பத்திரமா போயிட்டு வாங்க. எலி பேக் வாங்கிட்டு போ. இந்தாங்க பேக கொடு. நேரத்துக்கு பாரு. இல்ல கொடு, பரவாயில்ல. பேக வாங்குங்க. டேய் கதிரு, பேக் குடுறா, ரெண்டை தூக்கிட்டு குடுறா. இந்தரா
வண்டி ரெடியா இருக்கு, வரமா? போலாம், போயிட்டு வாமல்ல. இந்நேரம் பஸ் கிடைச்சிருக்குமாங்க? கிடைச்சிருக்கு. இல்லை, பஸ் ஏறினதும் ஃபோன் பண்ண சொன்னேன் முல்லைய. ஜீவா கண்ணன் போயிருக்காங்களே சித்தி, அவங்க ஏற்றி விட்டுட்டு இங்கே வருவாங்க. அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பாளோ என்னமோ. அவங்களே இன்னும் ஆளை காணுமே. வருவாங்கம்மா. ஏந்தண்ண, ஒருவேளை பஸ் டிரைவர் ஒழுக்கமாக வண்டி ஓட்டுறானு பார்க்கறதுக்காக பகுதி தூரம் கூட போயிட்டாங்களே என்னமோ. ஜீவா அப்படி செஞ்சாலும் செய்வான். ஜீவா கண்டிப்பாக செஞ்சாலும் செய்வான். அவனுக்கு தம்பி அப்படி அனுப்புறதுக்கு மனசே வராது. உண்மைதான். சரி பர்வதி, கிளம்பலாமா? மணி ஆயிடுச்சு மாப்பிள்ள, கிளம்புறோம். நாளைக்கு வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஆமா, மணி பத்தரை போச்சுவாமா, இனிமேல் எங்க விளம்பிக்கிறீங்க? அதான இருந்துட்டு நாளைக்கு போலாம். ஏமா, இது என்ன தெரியாத ஊரா? அப்படியே நடந்து போனா கோயில்கிட்ட ஆட்டோ கிடைச்சிட போது, பிடிச்சிட்டு போயிடுறமா. எதுக்கு இப்படி ராத்திரியில போனோம்? அதான அத பேசாம இன்னைக்கு தங்க, நாளைக்கு போலாம். நாளைக்கா? இருக்கட்டும் மாப்பிள. ராத்திரி உங்க ரெண்டு பேரையும் தனியா எதுக்கு அனுப்பணும்? அங்க போய் தூங்க தானே போறிய சித்தப்பா, அதுக்கு இங்கேயே தூங்கலாமே. அதுக்கு இல்லம்மா. மாமா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். ரெண்டு பேரும் இங்க தங்குங்க. ஏமாமா, என்னமோ யார் வீட்லயோ தங்குற மாதிரி தயங்குறீங்க. சொந்த அக்கா வீட்டுல தங்குறதுக்கு முட்டு யோசனை. மாமா, இவங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் போய் இவங்களை படுக்க வச்சுட்டு வரேன். அத முதல்ல செய்யதானு. சித்தி வாங்க, என் புடவை ஏதாவது மாத்திக்கிறீங்களா? பரவாயில்லம்மா, நாளைக்கு வேணா வாங்கிக்கிறேன். சித்தப்பா வாங்க, வாங்க சித்தி. அம்மா போங்க மாமா, ஒரு நாளைக்கு இங்க தங்குறதுக்கு ரெண்டு பேரும் இப்படி யோசிக்கிறீங்க. வாங்க. வாங்க சித்தப்பா. அம்மா தானோ, எதுக்குமா நாங்க திண்ணில படுத்துக்கிறோம்? ஏன் சித்திக்கு மூட்டு வலி வரதுக்கா? ஏமா, ஒரு ராத்திரி தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே தான் முள்ளையும் கதிரும் இல்லையே. இங்கே ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க. இதோ வந்துடுறேன், இருங்க உட்காருங்க. ஏங்க அங்க பாருங்க. அட, இந்த போட்டோ தான் மாப்பிள்ள அன்னைக்கு பிரேம் போட்டு கொண்டு வந்தாருன்னு சொன்னால? அதான்மா முள்ள ஃபோன் பண்ணி சொன்னால. அப்படியா? ம், ஆமா. சித்தப்பா ஒரு நிமிஷம், நான் பெட்ஷீட்ல விரிச்சிடுறேன். நீ குடுமா, நான் விரிச்சிக்கிறேன். இல்ல, நான் விரிச்சிடுறேன். அட குடுமா. சரி, நான் தண்ணி இங்க வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாமா. சித்தி ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க. சரிம்மா. சரி, போயிட்டு வாமா. குட் நைட். இவ கல்யாணம் நடந்தப்போ என்ன இது பொருந்தாம நடக்குது? என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆக போதோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேளை அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா. மாப்பிள்ள ஒன்றும் நீ நினைச்ச மாதிரி மோசம் இல்லையே. பார்த்தேல, தங்க தாம்பலத்தில் வச்சு தாங்குறாரு, ஒரு பேகை கூட பிள்ளைய தூக்க விட மாட்டேக்கார். மொத்த குடும்பமும் சேர்ந்து ரெண்டு பேர்த்த மட்டும் ஊருக்கு அனுப்பிச்சுடுறாங்க. போறப்ப உள்ள முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா?
ஏதோ நல்ல மாப்பிள்ளையா படித்தவனா வசதியானவனா அவளுக்கு கிடைச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணாம இல்லைங்க. ஆனா என்ன பண்றது? அதான நீ ஒத்துக்க மாட்டிய. படிக்கலன்னா நல்ல குணமா இருக்காருல்ல, முள்ளைய ஒரு சுடுசொல் சொல்லாம பாத்துக்கிறார் பாத்தில்ல, இதை விட வேற என்ன வேணும்? அதெல்லாம் அவன் நல்லா தாமா இருப்பா, நல்லா தான் இருக்கா. போதுமா படுப்போம். பாயில் என்ன அண்ணி, என்ன யார் இங்க? என்னம்மா போனது? போன வாரத்தில் திரும்பி வந்தீங்க, பஸ் எதுவும் கிடைக்கலையா? ஐயோ அதெல்லாம் இல்லை. என்னடா, ஒன்று ரெண்டு பஸ் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் இந்த நேரம் ஊருக்கு போகிறது பாதுகாப்பு இல்லைன்னு திரும்ப வந்துட்டோம். ஆமாம், ஏதோ நோய் பரவுதுன்னு நியூஸில் காமிச்சிட்டு இருந்தான், அதனாலயா? ஆமாம் அதனால தான். எல்லாரும் வீட்டிலே இருங்க, யாரும் வெளியே போக வேணாம்னு அரசாங்கமே சொல்லியிருக்கல. அதான் சரி மாப்பிள, நல்லதா போச்சு. சரி வாங்க உள்ள போலாம். ஜீவா எங்க? அண்ணன் குடோன் வரைக்கும் போயிருக்கு. இன்னேர்த்துக்கா? அது மல்லி மூட்டை வந்திருக்கான், அதான் இறக்கி வைக்க போயிருக்கு. வந்துடும். பெரிய அண்ணன் தான் போக சொல்லிச்சு, அப்புறம் திடீர்னு அண்ணனே ஃபோன் பண்ணி வாங்க எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிருச்சு. சென்னையில் கடைகளெல்லாம் மூடிட்டாங்களாம், எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களாம். ஆமாம்மா, எதுக்கு ரிஸ்க்கு? நல்ல வேலை திரும்ப வந்துட்டீங்க. இவங்க போகாததுல உங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்? டேய் சும்மா இருடா. வேற. ஆமா அம்மா எங்கப்பா? அவ உள்ள தூங்கிட்டு இருக்காமா, எழுப்பு வா. ஐயோ வேண்டாம்ப்பா, பரவாயில்லப்பா. ஆமா அண்ணி இன்னும் வரலையா? அவங்களும் மாமாவும் வந்துட்டாங்க. அவங்களும் மாமாவும் தனமக்காவோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி. ஜகா அண்ணனும் கஸ்தூரியும் கூட வீட்டில் இல்லையா, ஊருக்கு போயிருக்காங்க போல. அதனால இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பாக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்ப அண்ணா அங்க இருந்தா ஃபோன் பண்ணிச்சோ? ம், ஆமா. அம்மாடி, ஊருக்கு கிளம்பிட்டு திரும்பி வந்துட்டோன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்னப்பா வருத்தம், ஒன்றும் இல்லைப்பா. சரிம்மா, சென்னை தானே, எப்போ வேணால் போய்க்கலாம். நோய் இல்லாமல் இருக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? அப்படி சொல்லுங்கள் மாப்பிள்ள. நீங்கள் இங்கேருந்து கிளம்புறப்ப ஒன்றும் தெரியல, ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறத கேட்டால் மனசே படப்படன்னு அடிக்குது. நாங்கள் பாட்டுக்கு உங்களை அங்கே அனுப்பிச்சிட்டு நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைக்கும் போது மனசே பக்கு பக்குங்குது மாப்பிள. நல்ல வேலை நீங்கள் போகல. இங்கேருந்து சென்னைக்கு போகிறது மட்டும் இல்லை, எங்கேயுமே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சரிதான் மாப்பிள. கடை இருக்குமா இல்லை மூடிடுவோமானே? அதை பற்றி அண்ணன்ட்ட தாண்டா பேசணும். இல்லை அரசாங்கம் மூடணும்னு சொன்னால் மூடித்தானே ஆகணும் நம்ம. ஆமாம்மா, நீங்கள் பாட்டுக்கு கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஐயோ நான் வேற பாப்பாவோட இருக்கேன், இப்போ போய் கடையை மூடினா எல்லாரும் பொருள் வாங்குறதுக்கு கஷ்டமாயிருமேனே. ஒரு நாள் திறந்து வைக்கணும், எல்லாரையும் வந்து வாங்கிட்டு சொல்லணும். அப்படியும் இல்லைன்னா டோர் டெலிவரி தாண்டா பண்ணணும். எல்லாரும் கூட்டமாக வந்து நிற்கிறதுக்கு நம்மள யாராவது ஒருத்தர் போயிட்டா பாதுகாப்பு இல்லை. அப்படி எதாவது யோசிக்க சொல்லி அண்ணன்ட்ட சொல்லணும்டா. சரி, எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து தரவா? ஐயோ எனக்கெல்லாம் வேணாங்க, செம்ம தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சரி உங்களுக்கெல்லாம் நான் போட்டு கொண்டு வரேன். நான் இல்லாமல் சென்னை போகக்கூடாதுன்னு இருந்திருக்கோ, அடுத்து நானும் சேர்ந்ததே உங்கள் கூட சென்னை வருவேன். சரியா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சென்னை போகிறோம். ஆ சரிடா, போகலாம்டா, போ உள்ளே போய் படு. ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ராத்திரி தூங்குற நேரத்தில் உங்களுக்கு டீ கொடுத்துட்டனும், தூக்கம் வராமல் போயிட போதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் எப்போது டீ குடிச்சிட்டு தானே படுக்கிறது. அப்பாவுக்கு படுத்த உடனே தூங்குற வரத்தை ஆண்டவன் கொடுத்துருக்காம்மா. சரிம்மா,
நேராச்சு இல்ல, ரெண்டு பேரும் போய் படுங்க. இருக்கட்டும், என்னைக்கும் தூங்குறது தானே. மாப்பிள, மணி 11:30 ஆச்சு, நீங்கள் போய் படுங்க. அம்மாடி, நான் போய் பார்வதி எழுப்புறேன், நீங்கள் உள்ளே போய் படுங்க. ஐயோ, எதுக்கு அவங்கள எழுப்பிக்கிட்டு? இல்லை மாப்பிள, நீங்கள் ஊருக்கு போனவுடனே உங்கள் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் படுத்திருந்தோம், அவள் அசதியில் தூங்கிட்டுருக்கான், நான் போய் எழுப்பி கூப்பிட்டு வந்துடுறேன், நாங்கள் ரெண்டு பேரும் வெளிப்படுத்துக்கிறோம். அதெல்லாம் வேணாம், அவங்க தூங்குறவங்க அங்கேயே தூங்கட்டும், இதுக்காக போய் எழுப்புவாங்களா? ஆமாப்பா, அம்மா தூங்கட்டும். இல்லைம்மா, அது சரியாக வராது, நான் போய் எழுப்பி கூப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க அங்கேயே இருக்கட்டும், நீங்களுமே உள்ளே போய் படுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வேணும் இங்கேயே அப்படியே படுத்துக்கிறோம். ஐயோ, அது சரியாக வராது, நான் போய் எழுப்பி கூட்டு. பாப்பா, ஒரு நல்ல என்னப்பா இருக்கு, அம்மா தூங்கட்டும் விடுங்க, நீங்கள் போய் படுங்க, நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம். ஏம்மா என்ன பேசுகிறம்மா நீ, உங்களை இங்கே படுக்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே படுக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய் அவளை எழுப்புறேன், நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே படுத்துக்கிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே படுத்துக்கோங்க. என்ன? சரிப்பா, நீங்கள் இங்கேயே தூங்குங்க, நான் அம்மாவோட போய் தூங்கிக்கிறேன். இல்லைம்மா, நான் எழுப்புனேன்னா உடனே எந்திரிச்சிருவா. அப்படி எழுப்பி என்ன செய்ய போகிறீங்க? அவங்க அங்கேயே தூங்கட்டும், நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், இவ்வளோ சொல்கிறோம்ல, கேளுங்க. அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இங்கேயே படுங்க, நான் அம்மாவோட போய் படுத்துக்கிறேன். அவளோட தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது. மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.